ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்ஸ்டீன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொஞ்சம் நைஃப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நைஃப்ஸ் பற்றி சொல்கிறப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹாபீஸ் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் நைஃப் கலெக்ஷன் என்னோட ஒரு ஹாபி. ஸோ என் கையில் வந்து ஒரு 2-3 நைஃப் செட் இருக்குது. இதுதான் என்னோடய மோஸ்ட் ப்ரீமியம் நைஃப் செட். இது இந்த 6 கத்தி ப்ளஸ் இந்த பிளாக், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ஆகும். இந்த 6 கத்தியும் இந்த பிளாக்கும் சேர்த்து. ஸோ இந்த கத்தியும் இந்த கத்தியோட என்ன பிராண்டு, இதை பற்றி அந்த வீடியோ. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஜாப்பனீஸில் எழுதியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மேட் இன் ஜப்பான் நைஃப்ஸ். ஸோ எப்படி கார்ஸ் வந்து ஜெர்மனி ஃபேமஸோ அது மாதிரி வந்து நைஃப்ஸ் வந்து ஜப்பானும் ஜெர்மனியும் தான் ஹையன் நைஃப்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ என்னோட இந்த நைஃப்ஸ் வந்து ஜப்பான்லேருந்து வாங்கினது. ஸோ அந்த பிராண்டோட நேம் வந்து கனிட்சுனே அப்படின்னு ஒரு பிராண்ட். ஸோ ஜப்பானில் வந்து அவங்களுக்கு வந்து வேர்ல்டு எங்கேயும் இல்லாத மாதிரி பல டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நைஃப் ஹார்னிங், அதாவது நம்ம எப்படி திருப்பாச்சேத்தி வந்து எப்படி அருவாக்கு ஃபேமஸோ அதே மாதிரி வந்து இந்த சேக்கி அப்படின்னு ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் வந்து நைஃப் மேக்கிங் தான் அவங்களோட வந்து ஒரு மெயின் வந்து வேலை. ஸோ இந்த கனிட்சுனே பிராண்ட் வந்து சேக்கி சிட்டியில் பண்ணுற ஒரு நைஃபு. ஸோ என் கையில் வந்து சின்னலேருந்து பெருசு வர கொஞ்சம் 6 நைஃப் இருக்குது. ஸோ ஒரு ஒரு நைஃப்க்கு ஒரு ஒரு பேர் இருக்குது. ஹையன் நைஃப்னு போயிட்டிங்கன்னா எல்லாமே ஹை கார்பன் ஸ்டீல் நைஃப் தான். ஹை கார்பன் ஸ்டீல்னால் அப்படி அதாவது ஸ்டீல் ப்ளஸ் வந்து கொஞ்சம் கார்பன் கண்டென்ட்டு, பாக்கி எந்த கண்டென்ட்டும் இருக்காது. ஸோ கார்பன் கண்டென்ட் இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வந்து ரஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ரஸ்ட்டுனா எப்படி இரும்பு துருப்பிடிக்குமோ அந்த மாதிரி கிடையாது, ஒரு பெட்டினா மாதிரி ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு சின்ன கரை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் வந்து ஏதாச்சும் அசிடிக் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இதுவும் வெட்டினீங்கன்னா, ஆனால் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு நைஃப் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தலைமுறைக்கும் ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து கைமாறலாம். ஒரு என்னென்னு சொல்ல, உங்கள் ஒரு வில்லில் வந்து உங்களோட ஒரு ஃபேமிலி சொத்து மாதிரி கைமாறலாம். அந்த மாதிரி தான் ஜப்பானில் வந்து அந்த கல்ச்சர் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம நைஃப்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இது வந்து எல்லாமே ஜப்பானில் தான் எழுதியிருக்கு. ஸோ இது வந்து ஹை கார்பன் ஸ்டீல் நைஃபு. ஹை கார்பன் ஸ்டீல் என்ன அதோட யூஸ்னால், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்மளோட நார்மல் ஒரு நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவ்வளோ மடங்காது. இந்த ஹை கார்பன் ஸ்டீல் வந்து கொஞ்சம் வந்து மடங்கும், ஆனால் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த நைஃப் வாங்கினதுலேருந்து நான் ஷார்ப் பண்ணதே கிடையாது. இந்த நைஃப் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஸோ வந்து இது ஹை கார்பன் நைஃப் ப்ளஸ் வந்து இது வந்து வுட் ஹேண்டில் வித் வந்து ரிவீட்டட் ஸ்டீல் ரிவீட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதோட ஷார்ப்னஸை பற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ என்கிட்ட சும்மா ஒரு A4 பேப்பர் இருக்குது. இது வந்து யூஸ்டு திக் பேப்பர்லாம் கிடையாது, ஃப்ளிம்சி, ஏற்கனவே ப்ரிண்ட் அவுட் எடுத்த ஒரு பேப்பரு. நான் ஜஸ்ட்டு இது கண்டிக்கிறேன். ஸோ அதை நான் பிடிச்சிட்டு, ஸோ வந்து சும்மா ஒரு ரேசர் ஷார்ப்னு காமிக்கிறதுக்காண்டி. ஸோ கத்தி இது ஜஸ்ட்டு அதாவது அவங்களோட எந்த அளவு வந்து கிராஃப்ட்மேன்ஷிப் இந்த நைஃப்பில் இருக்குது. சொல்கிற மாதிரி ஒரு நைஃப் வந்து 15,000 to 20,000 வரை இருக்கும் ஒரு ரேட்டு. ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு காசுக்கும் அந்தளவு ஒர்த்து, அந்தளவு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கார்பன் ஸ்டீல் நைஃப் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம். நீங்கள் கட் பண்ண உடனே நீங்கள் வந்து லைட்டாக சோப் சொல்யூஷனை வாஷ் பண்ணி உடனே ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரியாக இருக்கும், அப்படியே பளிங்கி மாதிரி அப்படியே அதே மாதிரியாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி நைஃப். ஸோ இந்த உள்ள வச்சுறேன், நைஸ் பிளாக், வுட்டன் பிளாக். ஸோ அந்த மாதிரி பிளாக் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஒரு 6-inch ஷெஃப் நைஃப். இதுவும் இதே மாதிரி மெட்டீரியல் தான். இது வந்து ஸ்டீல் வந்து லைவ்ஸ் அப்படி ஊற்றிருக்காங்க. ஸோ வந்து இந்த சார் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாப்பனீஸ் லெட்டர்ஸு, பால் ஸ்ட்ரிங், நைஸ் ஹேண்டில், நைஸ் கிரிப் ஹேண்டில். இந்த சின்ன இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த கை வந்து கிரிப் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ நைஃபோட ஃபீல் நல்லாயிருக்கும். ஒரு உங்கள் கிச்சன்லேயோ இல்லை உங்களோட ஒரு ஆஃபீஸ்னால் ஹோட்டல் மீன் ஐ மீன் ஒரு ஷெஃப்டை கேட்டால் தெரியும் ஒரு நைஃப்ன்றது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்ன்று நல்ல ஷெஃப்ஸ் தெரியும். ஸோ வந்து ஸோ இது நம்மளோட செகண்ட் நைஃப், உள்ளே வச்சிடலாம். இது வந்து நௌக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜாப்பனீஸ் ஒரு ஸ்டைல். அதாவது இது வந்து அவங்களோட மெயின் ஒரு யூட்டிலிட்டி நைஃப் மாதிரி தான், இதுதான் அவங்க மெயினாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹை கார்பன் ஸ்டீல் நைஃபோட ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதோட டிப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ரேசர் பிளேடு இருக்கும் அந்த மாதிரி வந்து ஷார்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு எலும்பு இந்த மாதிரி எதுவும் கட் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இது வந்து இதாகிடும், அது வந்து ரைட்டாக சின்னதாக வந்து
சாப் ஆகிடும், தெரில சின்னதாக பிரேக்கின் ஆகிடும். ஸோ பட்டினாவும் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம், பட் வந்து அந்தளவு ஷார்ப்பாக இருக்கும் நைஃப். ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு நவுக்கரி நைஃப். உங்களுக்கு இன்னொன்று ஒரு தடவை கூட நான் காமிச்சிடறேன். இது இதோட ஷார்ப்னஸ்ஸு ஸோ இன்னும் ஸ்டில் ஷார்ப். இதை உள்ளே வச்சிடலாம். தேர்டு, இது வந்து டமஸ்கஸ் லேயர் போட்டிருக்க மாதிரி இருக்குது. இது ஜஸ்ட் அவங்களோட ஸ்டைலிங், பட் ஆக்சுவலாக அது ஹை கார்பன் ஸ்டீல் தான், டமஸ்கஸ் ஸ்டீல் கிடையாது. பட் வந்து ஒரு லேயரிங், இது அதாவது ஸ்டீலை வந்து ஒரு 700 degree வந்து அவங்க வந்து உருக்கி, இல்லை பல லேயரிங்கே அப்படி ஊற்றுவாங்க, ஊற்றி அதை வந்து ஃபோர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அது வந்து பியூட்டிஃபுல் லேயர்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படி. ஸோ கத்தி அப்படி வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா. ஸோ இது டமஸ்கஸ் ஸ்டைலிங், பட் ஆனால் வந்து கார்பன் ஸ்டீல் நைஃப். இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறதுலே இது வந்து ஒரு 10-inch ஷெஃப் நைஃப்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம சைடில் பார்த்து நம்ம ஊரில் வாங்குறது எங்கேயோ வாங்குற கத்தின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ஷார்ப் பண்ணுவாங்க. பட் இந்த கத்தியை பார்த்திங்கன்னா இது வந்து பட்டின ஃபார்மாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்க வேண்டிய நைஃபு இது வந்து நான் பெட்டின ஃபார்மாகனு சொன்னேன், உடனே வாஷ் பண்ணாட்டி. ஸோ இதுதான் இதுதான் பெட்டினான்னு சொல்கிறது. அப்படியே ஒரு மாதிரி மங்கன மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நல்ல டிசைன் இருக்குது. பட் வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன், அவங்க வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே நான் ட்ரை பண்ண கொடுத்தேன், மெயின்டைன் பண்ணாதனால இப்படி இருக்குது. ஸோ வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து 15 degree வந்து உங்களுக்கு ஷார்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கத்தியோட இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். எந்த ஒரு ஷார்ப்பும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இந்த சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு 90 degree இருக்கும். இந்த இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி பார்த்து தெரியும், ஒரு சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி. ஸோ இதுதான் அவங்களோட ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்போட ஒரு ஒரு பெஸ்ட்டு ஒரு அடையாளம். எந்த அளவுக்கு வந்து கிராஃப்ட்மேன்ஷிப்பு நம்ம எப்படி நகலை நம்ம ஊரில் வந்து அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் இந்தியாவில் இருக்குமோ அந்த மாதிரி வந்து சிகி சிட்டிலேருந்து வர நைஃப் வந்து இதே மாதிரி கிராஃப்ட்மேன்ஷிப். ஸோ அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 15 degree ஷார்ப்னிங். ஸோ வந்து அந்தளவு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய நைஃபு, கொஞ்சம் பெரிய கை இருக்கவங்களுக்கு மெயினாக வந்து இந்த 5-star 3-star ஹோட்டல் ஷெஃப்க்கு வந்து மெயின் அவங்க வந்து ஒர்க் ஹவுஸ்னு சொல்லலாம். ஸோ இது நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நைஃப், இது கிட்டத்தட்ட 30,000 ஒரு நைஃப் மட்டும். ஸோ அது ஸோ இது நம்ம இது ஃபில்லட்டிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீனோட மீனில் வந்து முள்ளை எடுத்து பீஸ் மட்டும் எடுக்கணும். இப்போ சால்மன் அந்த மாதிரி பெரிய மீன் பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் வச்சு அப்படியே அதோட முள்ளை விட்டுட்டு அப்படியே அதோட சதையை மட்டும் அப்படியே எடுக்க முடியும். ஸோ இதுதான் அதோட நைஃப். இது நல்ல ஷார்ப்பான நைஃபு. ஸோ இதோட ஷார்ப்னஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ ஸோ இதை வச்ச உடனே A4 ஷீட்டே இப்படி வெட்டுது. ஸோ ஒரு என்னென்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நைஃப் உங்கள் கிச்சனில் இருந்துச்சுன்னா குக்கிங் பண்ணுறதுக்கே ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. எல்லா டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது இது அந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அருமையான ஒரு லேயர் இது. இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணல, இந்த கத்தி கூடி பண்ணால் 2-3 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போது இன்னும் புதுசு மாதிரி அப்படியே இருக்குது, அதோட எஜ் இன்னும் அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கனிட்சுனேயோட நைஃப் செட்டு. ஸோ இது இந்தியாவில் வாங்க கிடைக்கும். ஸோ இந்த நைஃப் செட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நம்ம எப்படி வந்து ஃபோன் வந்து ஒரு 20,000 to 50,000 ஃபோன் எவ்ரி ஒன் ஒருத்தவங்களை பொறுத்து எப்படி மாற்றுறோமோ, இதெல்லாம் வந்து ஒரு நான் சொன்னேன் ஒரு 1 lakh ஆகும்னு. பட் இது 1 lakh வந்து ஒரு என்னோட ஹோல் ஜென்ரேஷனுக்கு இருக்கும் இந்த நைஃப் செட்டு. என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் ஓரளவு நல்லா பார்த்துக்குவேன். ஸோ ஸோ எனக்கப்புறம் வந்து என்னோடய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இது கொடுத்தாலும் இது அப்படியே கார்பன் ஸ்டீல் நைஃப் வந்து அது இன்னும் அப்படியே கண்டிப்பாக வந்து அப்படியே அந்தளவு லாஸ் பண்ணும். ஸோ ஸோ கனிட்சுனே வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் நைஃப் கிடையாது. இன்னும் மேஷிமோட்டோ, ஷன் இந்த மாதிரி நிறைய ஜாப்பனீஸ் நைஃப் இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்ஸ் கனிட்சுனே, பாய், சீ யூ.